ஹலோ நண்பா, வெல்கம் டு கரியர் தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து அப்படின்னா, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி செக்டர் கம்பெனியிலேருந்து வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி, அது ஐடி நெட்ஒர்க்கில் உள்ள கம்பெனி, சரிங்களா. இவங்க ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆஃபர்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கு நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அது என்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம், இதற்கான ஏஜ் லிமிட் உண்டா, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஒரு மிகப்பெரிய ஐடி செக்டார் நிறுவனம். இது ஆன் கேம்பஸ் மட்டும் இல்லை, ஆஃப் கேம்பஸ்லேயும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஜாப் ரோலுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, பிஎஸ்சி, பிசிஏ, டிப்ளமோ, இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எந்தெந்த பேட்ச் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020-2021 பேட்ச் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2.22 lakhs பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இன்ஃபோசிஸ் அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் இந்தியா எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலாக ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியான்னு போட்டாலும் இது பார்ஷியலாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், சரிங்களா. தென் இதனுடைய லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 19 செப்டம்பர் 2021. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சரி, அடுத்ததான் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஎஸ்சி ஆர் பிசிஏ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, பிசிஏல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இல்லை இதுவே நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன் அப்படின்னா, அதில் நீங்கள் எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பிசிஏ படிச்சிருந்தாலும் பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து 10th சரி 12th சரி 60% மார்க் எடுத்திருக்கணும். டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா 60% எடுத்திருக்கணும். இதுவே வந்து கிராஜுவேஷனில் பிசிஏ இல்லைனா பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா அதுலேயும் 60% அப்படிங்கிற மார்க் நீங்கள் வந்து எடுத்திருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேஷனில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுபோக கடந்த 6 மாதத்தில் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிசிஏ பிஎஸ்சி இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அதுபோக ஒரு விர்ச்சுவலாக ஒரு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெஸ்ட் டூரேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ரீசனிங் எபிலிட்டி, டெக்னிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் பசில்ஸ், இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக 100 நிமிஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 19 இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி பிசிஏ இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுபோக டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு தனி லிங்க் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியான லிங்கில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டச் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய பேஜுக்குள்ளே அது லோட் ஆகி கூட்டு போயிடும். இந்த இடத்துல உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டைமிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ரெஸ்யூமையும் இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க கொடுத்துக்கலாம். அதுபோக டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. தென் அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷனில் உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு போஸ்டல் கோடு போட்டுட்டு, ஸ்டேட், கண்ட்ரி, சிட்டி, இது எல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அவ்வளோதாங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஜாப். தேங்க்யூ.